ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் எஸ்என். நாம் இந்த சோல ஒரு 3BHK இண்டிபெண்ட் டியூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, சேலம் டு கொச்சின் ஹைவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு 3 செண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் 23 அடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா சுற்றியும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக காம்பவுண்ட் வாலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை சிம்பிள் டிசைன் ஸ்ட்ரக்சர் ஒரு கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே என்ட்ரானதும் கார் பார்க்கிங், நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டை சுற்றியும் ஃப்ரீயாக போய் வர்றதுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். உள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட நிலவும் கதவும் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. சைடில் வர கிரில்லுக்கு கண்ணாடி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே என்றானதும் லிவிங் ஹால், சைஸ் 11:21. இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 UPVC விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிபை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 10:10. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பேசேஜ் ஏரியா, சைஸ் 6:4. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அவுட் சைடில் டாய்லெட்க்கும் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு ரெடிமேட் UPVC டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 5:6. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா, சைஸ் 8:8. இந்த டைனிங் ஏரியாவோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு UPVC விட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன், சைஸ் 10:8. இந்த கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு பிளாக் கலர் கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு டிசைன்டு செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேருந்து பேக் சைடு அவுட் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸை கர்வ் டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸோட சைடில் வர ஹேண்டில் பாரை நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 பெரிய UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் கம் டாய்லெட். இந்த பாத்ரூமுக்கு ரெடிமேட் யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு டிசைன்டு செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ். நல்ல ஸ்பேசியஸான ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு புது வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.